மணிகண்டன். ஆ நீங்க பாட்டிகடன் கேள்விப்பட்டா? ஆமா பாட்டிகடன் மணிகடன் ரெண்டு கடன் உள்ளதா அவரு. நான் எல்லாம் வரவங்களாம் பாட்டி பாட்டின்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணணும். உங்களோட ஃபேமஸான அந்த வடக்கறி இடியாப்பம் இதை மட்டும் தனியாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர். தனியாக கொஞ்சம் புட்டுக்கிட்டு வடக்கறி அப்படியே மொத்தமாக அள்ளி அப்பா மெல்லவே உள்ள கரைஞ்சிடுச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துடணும். இல்லைன்னா கம்முன்னு அப்படின்னா அப்புறம் இது பொங்கல் ஊற்றிட்டு மேலே அப்படி ஒரு குழி தோண்டிட்டு அதில் சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சட்னி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே வாயில் சாப்பிட்டீங்களா அமிர்த மாதிரி இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கு அசோக் நகரில் ரொம்ப ஃபேமஸான மணி டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம். மார்னிங் 7:00 ஸ்டார்ட் பண்ணி இவங்க 11:00 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனும் இவங்க அந்த வெரைட்டி ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை தான் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பின்னாடி செம்ம க்ரௌடாக இருக்குங்க. 7:00 நான் வந்துட்டேன். 7:00 இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. போக போக எவ்வளோ க்ரௌட் ஆகும்னு தெரியாது. அது இல்லாமல் செம்ம மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். பார்த்தாலே தெரியும் பாருங்கள். மார்னிங் செம்ம மழை பெஞ்சதுங்க. இன்றைக்கி கோயந்தா போல வீடியோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டு போட்டு கிளம்பி வந்தேன். வரும்போது ஓரளவு மழை விட்டுடுச்சு. இப்போ ஓகே, எப்படியாவது நம்ம எடுத்தே ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்துட்டேன். அவ்வளோதான், அடித்து நாக் அவுட் பண்ணோம். உள்ளே போயிட்டு லெட்ஸ் கோ. என்ன இருக்கு உங்களுக்கு? செடி, இட்லி, இடியாப்பம், பூரி. இதெல்லாம் என்னென்ன ரேட்னா? 8 ரூபா உங்களுக்கு. 15 ரூபா அதுக்கப்புறம் வடகறி ஃபேமஸ். வடகறி 15 ரூபா 15 ரூபாவா? இப்போ இடியாப்பத்துக்கு கூடனா? இடியாப்பத்து வடகறி. வடகறி தந்துடுங்க. ஓகே ஓகே. பாட்டி பிடிச்சிருக்கீங்களா? எவ்வளோ நாளா பாட்டி கடை இருக்கு? 8 வருஷமா இருக்கு. 8 வருஷமா இருக்கா? 8 வருஷமா இருக்கு. ஓகே. என்னென்ன போட்டுட்டு இருக்கீங்க? பொங்கல், கிச்சடி, பூரி, இட்லி, வடை, இடியாப்பம், பூரி சொல்லியிருக்கேன். மெது வடை. கரகால என்ன ஃபேமஸ்? எல்லாமே நல்லா இருக்குப்பா. எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்றும் குறை கிடையாது. வரவங்க யாருமே குறை சொல்லிட்டு போனது கிடையாது. இல்லை, வரும்போதே பார்த்தேன், செம்ம க்ரௌடாக இருந்தது. நான் மலையிலையும் வந்தேன், அதனாலதான். யாருமே இது வரைக்கும் எந்த குறையும் சொன்னதே கிடையாது. நல்லா தேய்ச்சி வருவார், நல்லா இதுதான் சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாம் 9-10 பேர் வேலை செய்கிறாங்க. நல்லா இருக்கணும், சமையல் சூப்பராக இருக்கணுன்றது தான் வச்சு நாங்கள் செய்கிறோம். மக்களும் சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்த்துட்டு போதுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ஒரு குறையும் இது வரைக்கும் கிடையாது. ஸ்டார்டிங்லாம் எவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்களே. அது அப்போல்லாம் கம்மி தான் பண்ணோம். ஒரு இட்லிலாம் எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தீங்க அப்போ? அப்போல்லாம் வந்து ஒரு இட்லி 5 ரூபா 5 ரூபா செகன், 6 ரூபா ஒரு இட்லி. 6 ரூபா இப்போ தான் 8 ரூபா ஏற்றிருக்கோம். இப்போ ஏற்றிருக்கும் போச்சு, மறுபடியும் அரிப்பசிக்கு மேலே ஏற்ற வேண்டிய வேலை வரும். கட்டுப்படி ஆகலை எங்களுக்கு. தேங்காயே விலை அதிகமாக விற்குது, அதனால பார்த்து செய்கிறோம். கவர்மெண்ட்டு எங்களுக்கு உதவி பண்ணணும். இதில் என்ன சாம்பார் ஊற்றிட்டு இருக்கீங்களா? சாம்பார் எங்கள் புள்ள தான் அவர் பண்ணுறவர். ஓனர் எங்கள் புள்ள தான். மணிகண்டன். நீங்க பாட்டி கடன் கேள்விப்பட்டேன். ஆமா, பாட்டி கடை மணி கடை ரெண்டு கடை உள்ளதா அவரு. நான் எல்லாம் வரவங்களாம் பாட்டி பாட்டின்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ரெண்டு மூணு வீடு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. டிவியில வந்துட்டோம். இப்ப அவர் வந்திருக்காரா? டிவியில நிறைய பேர் வந்து பாத்துட்டு வந்து சாப்பிட்டு போறாங்க. ஆமா, அதுதான் நாங்க வந்திருக்கோம். சரி ஐயா, நல்ல. அங்க இருந்து வந்து பாத்துட்டு இங்க வந்தவங்க வந்து சாப்பிட்டு போனாங்க. நல்லது ஐயா. சரிங்க. சரி. தேங்க்ஸ்யா. நல்ல நல்ல வார்த்தைகள்.
அண்ணா எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 6 நாள் சாப்பிட்றேன் சார். 6 நாளா சார்? எப்படி இருக்கு? நல்லா சார். ரெகுலராக இருந்துச்சிட்டிங்களா? ஆமாம், ரெகுலராக சாப்பிட்றேன் சார். ஓகே, பட்ஜெட்லாம் ஓகேவா? ஆ, பட்ஜெட்லாம் ஓகே சார். டேஸ்ட் ரைஸ் எல்லாம் பரவாயில்ல சார். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எப்படிண்ணா இருக்கு டிஃபன்லாம்? டிஃபன்லாம் சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாம் ஓகே? எல்லாமே நல்லா இருக்கு. என்னென்ன சாப்பிட்றீங்க? என்னண்ணா டெய்லி இட்லி வடை. டெய்லி வரீங்களோ? ஆ, டெய்லி தான் வரும். சூப்பர். சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க போலயே? ஆ, சாப்பிட்லாம். முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டு? எவ்வளோ நாள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இங்கே 5 வருஷம் மேலே சாப்பிட்றேன். 5 வருஷமாக சாப்பிட்றீங்களா? எப்படி டேஸ்ட் வைஸ்லாம்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது கேட்ரிங் ஐட்டம். கேட்ரிங்கில் அது கல்யாணம் சாப்பிடுவோம். கல்யாணம் டேஸ்ட் இருக்கும் பக்கா. நீங்கள் என்ன ரெகுலராக சாப்பிடுவீங்க? ஆமாம், என்ன ரெகுலராக சாப்பிடுவீங்க? ஒரு நாள் கிச்சடி சாப்பிடுவேன், ஒரு நாள் இட்லி சாப்பிடுவேன். ஆஹா, எனக்கு தம்பிக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுங்க, என்ன சாப்பிட்லான்ட்டு. இன்னொரு விருப்பம் டேஸ்ட் வைஸ் எல்லாம் பக்கா இருக்கும். அப்படிங்களா? ஆமாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி. எவ்வளோ நல்லா சாப்பிட்ருக்கீங்க? டெய்லியும் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். டிஃபன் நல்லா சட்னி சாம்பார் இட்லி தோசை பொங்கல் எல்லாம் தரமாக தான் இருக்கு. சூப்பர். பட்ஜெட்டுக்கு அந்த குவாலிட்டி, பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி சூப்பராக பக்காவாக இருக்கு. ஆ, எவ்வளோ நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க? இல்லை, ரொம்ப நேரம் சாப்பிட்டுருக்கேன். இங்கே ரெகுலராக இங்கே தான் சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட் இருக்கு. நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லா டேஸ்ட், நல்லா கொடுக்குறேன். மார்னிங்கில் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆமாம், கொடுக்குற ப்ரைஸுக்கு. ஆமாம், ஓகே ஓகே. தேங்க்ஸ். கைஸ், ஃபைனலாக உங்களோட எல்லா ஐட்டம்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன். இட்லி பார்க்கவே ஆசையாக இருந்தது, லைட்டாக பிச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிச்சடி, அதுக்கப்புறம் ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரு வடை, அதுக்கப்புறம் அது பேர்னது இடியாப்பம் பொங்கல். இடியாப்பம் வடைக்கறி செம ஃபேமஸ்னாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இட்லி வந்து பார்க்கவே செமையாக இருந்ததா, சரி லைட்டாக எடுத்து சாப்பிடுன்னு சாப்பிட்டேன். ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இட்லி ஆல்ரெடி ஒரு பைட் விட்டேனா, செமையாக இருந்தது. ஸோ இன்னொரு பைட் போயிடலாம். ஆஹா, நான் பெருசாக இட்லி ஃபேன் கிடையாது, ஆனால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தால் மட்டும் ஒரு 3-4 இட்லி செம்மையாக சாப்பிட்றேன். பட் இங்கே வந்து செம்ம சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, பட் செம்மையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அவங்களோட வடை ட்ரை பண்ணிடலாம். வடை வந்து எல்லாருமே இங்கே மஸ்ட்ரைன்ற மாதிரி எல்லாருமே வடை வாங்கி சாப்பிட்றாங்க. வடை சாம்பார். ஆஹா, அடடடா, வடை பயங்கரமாக இருக்குங்க. நல்லா அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது, நல்லா ஸ்பான்ஸாக கிறிஸ்பினஸ் உள்ள அப்படியே கடித்தா ஸ்பான்ஸாக சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபேமஸான அந்த வடக்கறி இடியாப்பம், இதை மட்டும் தனியாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அவர். அதனால் இதை மட்டும் தனியாக ஒரு தனியாக கொஞ்சம் புட்டுக்கிட்டு வடக்கறி அப்படியே மொத்தமாக அள்ளி. அப்பா, மெல்ல மெல்லுங்க உள்ளே கரைஞ்சிடுச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக. பயங்கரமா இருக்கு வடகறி டேஸ்ட். அதை மட்டுமே சாப்பிடலாம் போலயே, வடகறி மட்டும். ஐயோ, வடகறி மட்டும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இடியாப்பம் வடகறி சாப்பிட்றாங்க, எனக்கு வந்து அந்த பூரி வடகறி சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும். ஸோ அதையும் வச்சு ட்ரை பண்ணிடலாம். பூரி கொடுத்துட்டு வடகறி வச்சு. சூப்பரா இருங்க. ஆனால் பூரியோட இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது அப்படியே கரைஞ்சிடுச்சு, அதனால தான் இடியாப்பத்து கூட சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இந்த கிச்சடி, மார்னிங் டைமில் கிச்சடி தர ஷாப்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான், பட் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் உங்கள் கடையில் ஃபேமஸ் போல், நிறைய பேர் கிச்சடி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நான் எல்லாம் நோட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் இதை வாங்கினேன். கிச்சடிலாம் 35 ருபீஸ்க்கும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ரெண்டுமே ஆஃப் வாங்கியிருக்கேன், பொங்கல் ஆஃபு, இந்த கிச்சடி ஆஃப். இது ரெண்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா 35 ஆகும். ஸோ எப்படி சொல்கிறது, அந்த ஆஃப் ஆஃப் குவான்டிட்டியில் கொடுக்குறாங்களா, அது ரெண்டும் வாங்கினீங்கன்னா 35. ஒன்றா தனியாக வாங்கினீங்கன்னா நிறைய குவான்டிட்டி கொடுப்பாங்க, அது 1-ஏ 35 சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களோட பொங்கல் ட்ரை பண்ணிடலாம். பொங்கல் சாம்பார் வச்சு. அப்பா சுடுது, ஐயோ,
பொங்கலுக்கு வேற பொங்கலோட ஃபேன் நாங்க நிறைய பேர் பொங்கல் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பொங்கல் பிடிக்கும். அதுவும் ஹோட்டலில் பொங்கல் வாங்கி சாப்பிட்ணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்லேயும் நான் செய்ய சொல்கிற ஒரு டிஃபன் பார்த்தீங்கன்னா பொங்கல், எப்போவுமே கேட்குற ஒரு ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்யுங்க அப்படின்னு. வீட்டில் பொங்கல் வேறு மாதிரி இருக்குங்க, ஐயோ எல்லாமே நல்லா இருக்குங்க, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த கடை ஃபேமஸ் போல். கடைசியாக அவங்களோட பூரி சாம்பார் ட்ரை பண்ணிடலாம். பூரி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தேங்காய் சட்னி ட்ரை பண்ணணும். இப்போ ஏந்து போய் வாங்கணுமா, அதுக்கு சோம்பேறித்தனை பற்றிட்டு வாங்கலாமா இல்லை இதையே முடிச்சிடலாமா சொல்லி உக்காந்துருக்கேன். நான் ஒரு என்ன சொல்கிறது, சரியான சோம்பேறிங்க. இது போய் இதை இப்போ தூக்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் போயிட்டு ஆனால் கொஞ்சம் தேங்காய் சட்னி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு சாப்பிட்றது இருக்குதையே சாப்பிட்டுட்டு கம்பெனி ஏந்துடலான்ற மாதிரி கேரக்டர் தான். ஓகே நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஃபைனலாக அவங்களோட தேங்காய் சட்னி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி தான் இருக்குது, கட்டியாக இல்லாமல் லிக்யூடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணிவிடுவோம். வந்தாச்சு, வந்து சாப்பிட்ணுன்னு வந்தாச்சு, சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துருந்தோம், இல்லைன்னா கம்முன்னு அப்படின்னா. அவங்களோட பொங்கல் இந்த தேங்காய் சட்னி வச்சு ட்ரை பண்ணிடலாம். தேங்காய் சட்னியும் என்ன மற்ற இதுவும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஓகே இது எல்லாமே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களை வந்து அவுட்ரோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். ஏண்டாடு கடையே காணுங்க, கடையை எங்கேயா கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. நான் ஜூம் பண்ணுறேன், எவ்வளோ க்ரௌடு பாருங்க, உள்ளே இருந்த ஒரு மூணு பேரை காணும், எல்லாம் மறந்துட்டாங்க. நாங்கள் தட்டு போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். அடடாடா என்ன கூட்டங்க பின்னாடி, கூட்டம் களை கட்டுது. இந்த மலையிலையும் வந்து இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்னா அந்த டேஸ்ட்டு தான் மேட்ரு. நான் இப்போ சாப்பிட்டேன்ல எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று, எதுவுமே என்ன டிசப்பாயின்ட் பண்ணலை, எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய் சட்னி தவிர, தேங்காய் சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் சுமார் தான். மற்றபடி அந்த சாம்பாராக இருக்கட்டும், அப்பா வடகறி இடியாப்பம் வடகறி, அப்பா இன்னும் ரெண்டு கூட சாப்பிட்லாம் போல், நமக்கு தான் வயிறு இல்லை, நம்ம வெறும் இடியாப்பம் வடகறி மட்டும் வாங்கி சாப்பிட்ருந்தோன்னா ஒரு நாலஞ்சு சாப்பிட்டுருக்கலாம், சூப்பராக இருந்ததுங்க. டிஃபன் வந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். நீங்கள் ஒரு ஃபுட்டியாக இருக்கீங்க, நான் வெளியில் போய் சாப்பிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா வெளில போயிட்டு இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்லாம். பட் அதர்வைஸ் நீங்கள் வீட்டுக்கிட்டேயே வாங்கி சாப்பிட்றது தான் நல்லது, வெளியிலேயே அவாய்ட் பண்ணுறது, வீட்டிலேயே சாப்பிட்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நீங்கள் வெளியில் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டுக்கிட்டே சாப்பிடுங்க, இல்லை இன்னும் நல்லா சாப்பிட்ணும் இல்லை ஃபுட்டெல்லாம் தேடி போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்து சாப்பிடுங்க. இந்த கடையில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, ஃபுட்டு எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. அது மட்டும் 100% சொல்லுவேன், சூப்பராக இருந்தது சாப்பிட்ட வரைக்கும், எதுவுமே என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை. அவ்வளோதான், நான் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த பொங்கல் பொங்கல் கூட செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு டிஃபன்னால் அதை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணேன். சூப்பராக இருந்தது, பொங்கல் ஊற்றிட்டு மேலே அப்படி ஒரு குழி தோண்டிட்டு அதில் சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக சட்னி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே வாயில் சாப்பிட்டிங்கன்னா அமிர்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சாலும் பிடிக்கிறனால ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பாய் 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 பாய், சி யூ.